ஐசிசி உலகக் கோப்பை சென்னை ஜெயபாக்கத்திற்கு வந்தடைந்துள்ளது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வந்த ஐசிசி உலகக் கோப்பைக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை வந்த ஐசிசி உலகக் கோப்பைக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், உங்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக 2011 ஆண்டுக்கு பிறகாக ஐசிசி உலகக்கோப்பை இந்தியாவில் நடைபெற இருக்கிறது. வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் துவங்கி தொடர்ந்து 1.5 மாதங்களுக்கு இந்த உலகக்கோப்பை இந்தியா நடத்த இருக்கிறது. இந்த சூழ்நிலையில அந்த உலகக்கோப்பைக்கான உலக டூர் செல்லும், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த நாடுகள் இந்த போட்டியில பங்கேற்கிறதோ அந்த தொடர்ல பங்கேற்கக்கூடிய நாடுகள்ல இருக்கக்கூடிய மாநகரங்களுக்கு இந்த உலகக்கோப்பை எடுத்து செல்லப்படும். அந்த வகையில இந்தியாவிற்கு இந்த உலகக்கோப்பை தற்போது வந்திருக்கிறது. இந்தியாவில தமிழகத்தின் தலைநகராக கூடிய சென்னையில இருக்கக்கூடிய சேப்பாக்கம் மைதானத்திற்கு இந்த கோப்பை இன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் எனப்படக்கூடிய டிஎன்சியின் தலைவர் அது மட்டுமல்லாமல் செயலாளர் ஆகியோர் இந்த கோப்பையை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றனர். நாளையும் நாளை மறுதினமும் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் காலை 11 மணியிலிருந்து மாலை 9 மணி வரை பொதுமக்கள் பார்வைக்காக இந்த உலக கோப்பை வைக்கப்பட இருக்கிறது. உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளுடன், பாதுகாப்பு செக்யூரிட்டி ஸ்போர்ட்ஸுடன் அந்த உலகக்கோப்பை மிகவும் பாதுகாப்பாக பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட இருக்கிறது. பொதுமக்கள் அந்த உலகக்கோப்பையுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வது போன்றவற்றை செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பெங்களூர் நகரத்திற்கு இந்த உலகக்கோப்பை எடுத்துச் செல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இந்தியா எந்த ஒரு ஐசிசி உலக கோப்பையும் வெல்லாத சூழ்நிலையில இந்த ஆண்டு உலகக்கோப்பை மிகுந்த எதிர்பார்ப்பை பெற்றிருக்கிறது. சொந்த மண்ணில் இந்தியா சாதிக்குமா என்பது போன்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் ரசிகர்களிடையே இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டிற்கு உலகக்கோப்பை வந்திருக்கிறது. சென்னையில அந்த உலகக்கோப்பையை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.